மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காத்திருப்பு போராட்டத்தினை துவக்கி வைத்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அரவைத்தோழர் நூர் முகமது அவர்களே, கட்சியினுடைய குமரி மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் என் முருகேசன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ வி வெள்ளார்மீன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைத்தோழர் பிவா ரோஸ் அவர்களே, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் செல்லசாமி அவர்களே, இந்திய ஜனநாயக வாலிபர் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், நம்முடைய ஜனநாயக வாலிபர் சங்கம், விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களின் சார்பிலே இந்த எழுச்சியோடு வந்திருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். அதாவது நீங்கள் எல்லாருடைய கோரிக்கையும் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் என்ன கோரிக்கை என்பதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட விளக்கி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கோரிக்கையெல்லாம் இருக்கிறதுனால தானே இங்கே ஒரு ரோட்டில் உட்காந்துருக்கோம். கோரிக்கையெல்லாம் இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துருப்போமே. அதனால் எந்த அதாவது அந்த ஓகே புயல் வந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஏதோ பிரதம மந்திரி வந்தார், ஏதோ வந்து சுற்றுலா பயணம் வர்ற மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு உடனே போரிட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி முதலமைச்சர் ஒரு 15 நாள் கழிச்சு வந்தாரு. அவர் வந்துட்டு உடனே ஒரு 1.5 மணி நேரம் வந்து போயிட்டாரு. சம்பவம் நடந்த 3வது நாள் 4வது நாள் ஓ பன்னீர்செல்வம் வந்தார், அது ஒரு 1 மணி நேரம். அதாவது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னைக்கு 1 மாதம் கழிச்சு இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம். அவ்வளவு கொடுமையான இழப்பு. பிரதம மந்திரி ஒரு 1.5 நாள் இங்கே செலவு பண்ணக்கூடாதா? ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு 2 நாள் தங்கி ஊர்களில் வந்து மக்களை பார்த்துருக்க கூடாதா? வந்து ஓரமாக பன்னீர்செல்வம் அவர் ஒரு 1 நாள் தங்கி ஊர் ஊராக போய் மக்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்கூடாதா? இறந்து போகிற மீனவ குடும்பங்கள் அனாத மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இன்னும் 400 பேரை காணுங்கிறான் ஒருத்தன், 500 பேரை காணுங்கிறான் ஒருத்தன், எவ்வளோ பேருந்து கணக்கே தெரியலங்கிறான் ஒருத்தன். அதாவது நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம், ஒரு நிறை மாத கர்ப்பிணி தலைப்பிரசவம், அந்த பையன் மீன் பிடிக்க போய் 20 நாள் ஆகி போச்சு, புயல் வந்து 10 நாள் ஆகி போச்சு. அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானாங்கிற செய்தியாவது என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்காது? நிறை மாத கர்ப்பிணிக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த துயரத்தில் கொஞ்சமாவது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது துயரம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆகவேதான் அருமை நண்பர், அருமை தாய்மார்களே, உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் இப்போ வந்து கோரிக்கைகளை பேசுவதற்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்று நம்மளை தேடி வந்து எதையும் கொடுக்குற மாதிரி தெரியல. நமக்கு இழந்து போன இழப்புகளுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தெரியல. ரப்பருக்கு எவ்வளவு இழப்பீடுன்னு ஒன்றும் கொடுக்க மாதிரி தெரியல. மலைவாழ் மக்களுக்கோ, கட்டிட தொழிலாளிக்கோ, மண்பாண்ட தொழிலாளிகளுக்கோ, மீனவர்களுக்கோ, அல்லது வீடு இடிந்து போயிருக்கிற எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. நான் உங்களையெல்லாம் என்ன கேட்டுக்க விரும்புகிறேன்னா, நாம் இன்றைக்கி வந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோம், மனு கொடுத்து திரும்ப போயிட்டோம்னு வச்சிங்களேன், அவங்க என்ன அப்படியே தூக்கிக்கிட்டு மனுவை வாங்கி கொடுத்துக்கிட்டு உடனே இதை செஞ்சே திரும்ப திக்கோ போகிறாங்க? அதனால் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம்னா, ஒன்று இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏதாவது உருப்படியாக நான் இதை இதை செய்கிறேன்னு அறிவிக்கிற அறிவிப்பை இன்னைக்கு வெளியிடணும். அப்படி வெளியிடலன்னு வைங்க. ஏன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது, இங்கேயே உட்காந்து போங்க. ஏன்னா வீட்டில் போய் நம்ம எல்லாம் 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டா இருக்கிறோம், இல்லை வீட்டில் போய் நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ கலெக்டர் தங்கியிருக்காரு, அவர் வீட்டு மேலே ஒரு மரம் உழுந்து போச்சுன்னு வைங்க, 1 மாதம் வரைக்கும் அப்படியே அந்த மரம் இருக்குமா? எஸ்பி தங்கி இருக்கு, அதுவும் நடக்கக்கூடாதுன்னு வைங்க, நம்ம நினைக்கல. அடிக்கிற காத்துல யார் வீடுனா பார்க்குது, கலெக்டர் வீடு சாதாரண ஆளுனா பார்க்குது, உழுந்து போயிருந்தா எஸ்பி வீட்டில் மரம் உழுந்து போயிருந்தா அவர் மனைவி மக்கள் அந்த மரத்துக்கு இடையே வருவாங்க? அடுத்த 1.5 மணி நேரத்தில் அந்த மரம் காணா போயிருக்கும்ல, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல. அதிகாரிகளுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் 1.5 மணி நேரத்தில் அதெல்லாம் செஞ்சு கொள்ளுகிறவர்கள், இந்த மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு ஏற்படுகிற போது 1 மாதம் கழிச்சு கூட நீங்க செய்யலன்னா எதுக்கு இங்க மாவட்ட நிர்வாகம், எதுக்கு மாவட்ட அதிகாரிகள், எதுக்கு வேக வேகமா சீப்பு காரு வேக வேகமா போய்கிட்டு இருக்குது? என்ன அப்படி வேக வேகமா போய் செய்ய போறீங்க? ஆகவே தான்
அமை பொறுத்தவரை நீங்க போராட்டம் நம்ம வந்திருக்கோம்னா, ஒருவேளை நீங்க நம்ம வந்திருக்கோம்னா, ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவு தெரியாம நாம இங்கிருந்து போக மாட்டோம் என்ற அடிப்படையில் பலமா கையவே கேட்ட காரணமே பாதி பேர் போடுங்க என்ன கேட்கீங்களோ. ஆகவே முடிவு தெரி, நம்ம போய் கலெக்டரை பார்ப்போம், கலெக்டர் சொல்லுவோம், ஐயா பெண்கள்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நீங்க என்னதான் நீங்க சொல்ல போறீங்க, ஏதாவது வந்து கேட்கறப்பெல்லாம் ஏதாவது சொல்றீங்க. பிரதம மந்திரியை பார்த்து மனு கொடுத்தோம், பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்து மனு கொடுத்தோம், கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம், மேலே வந்திருக்கிற அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்தோம். போதா வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் ஒரு குழு வேற வந்தான், நிபுணர் குழு, அவன் என்னமோ கேட்டு போயிருக்காங்க, அவங்களையும் பார்த்து மனு, எவ்வளவு பேருக்கு தான் மனு கொடுக்கறதேவா வாழ்நாள் கூட வேலையை வச்சுக்கிறது. கொடுத்த மனுவுக்கு ஏதாவது பதில் தெரிய வேண்டாமா? நம்முடைய குறைகளுக்கு ஏதாவது பதில் தெரிய வேண்டாமா? ஆகவே நான் கேட்டுக்கொள்கிறேன், என்ன நீங்க ஒரு நாள் எத்தனை நாள் இங்க விட்டு போறாங்க? அவங்க இங்க விட்டுட்டு கலெக்டர் போய் நிம்மதியா வீட்டுல தூங்க முடியுமா? இங்க நம்மள ரோட்ல படுக்க வைக்கிட்டு எல்லாரும் போய் நிம்மதியா மூணு வேளை சாப்பிட முடியுமா? நாம பட்டினி கிடந்தா அவங்களும் பட்டினி தான் கிடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே தவிர, நாம வீட்டுக்கு போனாதான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க எது நம்ம கோரிக்கை அவங்க கண்ணில் எடுபடாது. வந்தாங்க, வந்தாங்க, கேமராவுக்கு முன்னாடி நின்னாங்க, ஏதோ ஒரு போட்டோ எடுத்தாங்க, பத்திரிகையில டிவியில பேட்டி கொடுத்தாங்க என்பதுதான் நடக்குமே தவிர, நம்முடைய கோரிக்கைகளை ஒழுங்காக தீர்க்கிற நடவடிக்கை என்பது வர ஒண்ணு வாடாங்க. ஒரு மரம் முழுந்து போச்சு, ஒரு செவரு இடிஞ்சு போச்சு, அந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கல, என்ன பெரிய கஷ்டம்? அது விஏஓ கணக்கு எடுத்துட்டாரா இல்லையா? ஆரை போய் கணக்கை செக் பண்ணிட்டாரா இல்லையா? எவ்வளவு ஒரு மாசமா ஆகுது ஊடி இடிஞ்சது கணக்கு எடுக்கிறதுக்கு? எவ்வளவு ரப்பர் மரம் உழுந்தது இன்னமா கணக்கு எடுக்கல? எவ்வளவு வாழை உழுந்தது இன்னமா கணக்கு எடுக்கல? எவ்வளவு தென்னை மரம் பாதிச்சது இன்னமா கணக்கு எடுக்கல? நாங்க என்ன சொல்றோம், 30ஆம் தேதி நவம்பர் மாசம் 30ஆம் தேதி புயல் அடிச்சது, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நாங்க போராட்டம் நடத்தினோம், நீங்க சொல்லலாம் ஏங்க முந்தா நாள் தானே புயல் அடிச்சது, அதுக்குள்ள வந்து இப்படி உட்காந்துருக்கீங்களே, நியாயமா அப்படின்னு கேட்கலாம். நவம்பர் மாசம் 30ஆம் தேதி புயல் அடிச்சது, டிசம்பர் மாசம் 30 நாள் போயிடுச்சு, இப்ப ஜனவரி மாசம் 2ஆம் தேதி 17ஆவது வருஷம் புயல், 18ஆவது வருஷத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகவே இந்த 30 நாள் அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த அப்பாவி பெண்களுடைய கோரிக்கைகளை தீர்த்திருக்க முடியாதா? இங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு நிவாரணத்தை வாங்கி கொடுக்க முடியாதா? இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி எல்லாம் புயல் வந்தா தமிழ்நாட்டில் ஒரு 10-15 மாவட்டம் பாதிக்கும், சுனாமி வந்தா ஒரு 20 மாவட்டம் பாதிச்சது, வெள்ளம் வந்தா ஒரு 20 மாவட்டம் பாதிக்கும். இப்ப என்ன 20 மாவட்டத்திலேயா பாதிப்பு, 15 மாவட்டத்திலேயா பாதிப்பு, 10 மாவட்டத்திலேயா பாதிப்பு? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு மாவட்டம் குமரி மாவட்டத்தில் மட்டும்தான பாதிப்பு. 20 மாவட்டத்துக்கு நிவாரணம்னா கூட நீங்க யோசிக்கலாம், எல்லாத்தையும் எப்படி கொடுக்க முடியும், படிப்படியா தானே கொடுக்க முடியும்னு. ஒரே மாவட்டம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி கூட பாதிக்கல அதிகமா, விருதுநகர் கூட பாதிக்கல, தூத்துக்குடி கூட பாதிக்கல, ஒரே ஒரு மாவட்டம் தான் பாதிச்சிருக்குன்னா, இந்த ஒரு மாதத்தில் நினைத்திருந்தால், அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த மாவட்ட மக்களை பாதுகாத்திருக்க முடியாதா? இவங்களை பட்டினியிலிருந்து பாதுகாத்திருக்க முடியாதா? எனவேதான் இந்த காத்திர, அதனாலதான் நம்ம போட்டிருக்கிறோம், வெறும் ஆர்ப்பாட்டம் இல்லை, இது வெறும் ஊர்வலம் இல்லை. ஆகவே தாய்மார்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், நம்ம கலெக்டரை போய் பார்ப்போம், அவர்கிட்ட இந்த கோரிக்கையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்போம்னா, நீங்க ஏதாவது இன்னைக்கு அறிவிப்பதற்கு உத்தரவாதமா சொல்றீங்களா? சொல்லுங்க, ஏதாவது உத்தரவாதமா சொல்லுங்க. 18ஆம் தேதிக்குள்ள நாங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறோம், 18ஆம் தேதிக்குள்ள நாங்க இடிஞ்ச வீடுகளை கட்டி கொடுக்கிறோம்,
செய்கிறோம். சில விஷயம் வந்து அரசாங்கமே முடிவெடுக்கணும். அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு எழுதுங்க, அது கொஞ்சம் லேட்டா கூட வரட்டும். ஆனா உடனடியாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட குறைகளை உடனடியாக செய்ய வேண்டும். ஆகவே உங்களை நம்பி நாங்கள் சொல்லலாமா, மாவட்ட ஆட்சி தலைவர் ஏதாவது உருப்படியா சொல்லலன்னா நாங்கெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டோம். இன்னைக்கு ராத்திரி பூரா ஆனாலும் சரி இங்கேதான் இருப்போம், நாங்க போய் சொல்லலாமா? எங்க கை தூக்க பாப்போம், எவ்வளவு பேர் தூக்குறீங்க பாப்போம். தங்கபோனவர்கள் இப்போது இங்கே உரை நிகழ்த்துவார்.